உலகெங்கும் உள்ள சும்மா இரு சொல்லற ரஸ்பி மைத்ரேயா சத்சங் கேட்டுக்கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மநாட்டமுள்ள ஆன்மநாட்ட வேட்கையுள்ள அடியார் பெருமக்கள் அனைவர்களுக்கும் உங்கள் மாரியப்பன் குமரேசனின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அகந்தையை அழித்து அருள்நிலை நிறுத்திய என் சத்குரு ஹிட்லர் அப்படிங்கிற தலைப்பில் இரண்டு சத்சங்கள் வெளியிடுறோம். இதுக்கு ஆங்கிலத்தில் மை சத்குரு ஹிட்லர் ஹேஸ் டெஸ்ட்ராய்ட் தி ஈகோ அண்ட் ஹேங்கர்ட் மீ இன் அப்சொல்யூட் டிவைன் கிரேஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் வெளியிடுறோம். இந்த சத்சங்கம் பார்த்திங்கன்னா, திரு ஜெயக்குமார் அவர்கள், இவர் வந்து ஒரு தீவிர சிஷ்யர், ஐயாவை வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரவர். தனக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சந்தேகங்களையும் குழப்பங்களையும் உடனுக்குடன் ஐயா கூட தொடர்பு கொண்டு, மொபைல் மூலமாக தொடர்பு கொண்டு நேராக வந்து ஐயாவோட சந்நிதிக்கு வந்து விளக்கம் பெற்றுட்டு போவார். இந்த குருவர்கள் அவருக்குள்ளே ஆட்கொண்டது மூலமாக அவருக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய சந்தேகங்களை, கேள்விகளை வந்து ஐயா கிட்டே கேட்டிருக்காரு. இதில் வந்து ஒருத்தருக்கு இந்த ஆன்மநாட்ட வேட்கை வந்த உடனே இந்த கேள்வியாக இப்படி ஃபார்ம் ஆகும்போது தான் அதோடய தன்மை வந்து, அதோட அதுக்குண்டானவோட அதுக்கு வரக்கூடிய விளக்கங்கள் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து எப்படி அந்த அந்த தன்மை இருக்குது, உள்ளுக்குள்ளே மனம் எப்படி இருக்குது, புத்தி எப்படி இருக்குது, அகந்தை எப்படி இருக்குது, இதை தாண்டி அந்த பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த குருவர்கள் உள்ளுக்குள்ளே கையை பிடிச்சி அப்படியே அரவணைச்சி, இது நீ இது இல்லை, நீ இது இல்லை, நீ இது இல்லை அப்படின்னு அரவணைச்சி கூட்டிகிட்டு போகிற அந்த தன்மையும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த குருவர்கள் எப்படி வந்து விளக்கமாக பூரணமாக அந்த சொரூபமாக எப்படி இருந்து கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிற விளக்கமும் ரொம்ப தத்ரூபமாக வந்திருக்கு. உள்ளுக்குள்ளே மனம் நிற்கிறது, மனம் வீழுறது, அந்த சுரூபத்தில் நிற்க வைக்கிறது அப்படிங்கிறத வந்து தத்ரூபமாக படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க. ஐயா அவ்வளோ அப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த சத்சங்கம் பார்த்திங்கன்னா, உலகத்தில் இங்கே கிடைக்காத ஒன்று ஐயா மூலமாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கே நிகழாத ஒன்று இப்போதைக்கு ஐயா மூலமாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நமக்கு கதி கொடுக்கறதுக்கு ஐயா இருக்காங்க. ரொம்ப உன்னிப்பாக அமைதியாக ஆழ்ந்து இந்த சத்சங்களை கேளுங்க. கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ஒரு கழிப்பு தான் போங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு பொங்கும் இருந்து இதை கேட்டு பாருங்கள். இது போல் அந்த ஆண்மையான விளக்க சத்சங்கங்கள், இந்த மெய்ஞான விளக்கங்கள் இதுவரையும் வந்தது இல்லை ஐயா மூலமாக வந்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க, கைவிட்டுறாதீங்க. ஏன்னா நாங்கள் கூட இருந்து அனுபவிச்சிட்ருக்கோம். அந்த இது வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஐயா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உன்னிப்பாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. கேட்டுட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு அங்கே அனுப்பக்கூடிய ஒவ்வொரு சத்சங்கமும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதோடு இல்லாமல் உள்ளுக்குள்ளே இந்த சத்சங்களை கேட்கும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பொறி தட்டும். ஒவ்வொரு சத்சங்கமும் சரி, அது உள்ளுக்குள்ளே போய் அப்படி காமிச்சு உள்ளுக்குள்ளே நிற்க வைக்கும். அந்த மனம் புத்தியை கடந்து அந்த ஒரு உணர்வு நிலையில் கொண்டு போய் நிற்க வைக்கும். அப்படி ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளை, அந்த டச் பண்ணது பார்த்திங்களா பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை சொல்லி உங்களோட நண்பர்கள், வீட்டில் உள்ளவங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, இந்த ஆன்மீகம்னு சொல்லிட்டு யார்கிட்டையெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ அவங்ககிட்டையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த கருத்துக்களை சொல்லி ஷேர் பண்ணுங்கள். சும்மா அப்படியே வீடியோ மட்டும் அப்படியே ஷேர் பண்ணிடாதீங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அனுபவித்த அந்த சுகத்தை எல்லோரும் அனுபவிக்க வேணாமா? அதனால் கருத்துக்களை கூறி ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், குழப்பங்கள் இருந்தால், இன்னும் தெளிவு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம மாரியப்பன் இருக்காரு, அவரோட மொபைலுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. யூடியூப்லேயே கூட நீங்கள் அந்த கேள்விகளை பதிவு பண்ணலாம். உடனுக்குடன் உங்களுடைய கேள்விகள் அனைத்தும் ஐயா கிட்ட வந்து சத்சங்கமாக கேட்டு உங்களுக்கு நாங்கள் உடனுக்குடன் அனுப்புகிறோம். இதோட மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கருத்துக்களை கூறி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புங்க, யூடியூப்பில் கூட நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மாரியப்பன் குமரேசன். நன்றி. நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்க வாய்ஸ்
நான் இப்ப கேக்குறேன், இந்த போன்ல பேசுறதுக்கு முன்னாலே உங்களுடைய வாய்ஸ் நான் வந்து சஸ்பெண்டர்ல கேட்டுக்கிட்டேதான் இருக்கு. தொடர்ச்சி பேசிக்கிட்டேதான் இருக்கிறேன் உங்களாவது. ஒரு ரொம்ப சந்தோஷமா ஒரு நிகழ்வு சாமி. சாமி இப்ப அந்த ஆடியோ அந்த நீங்க என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆடியோல. ஆமா சாமி, இந்த நாள் வரைக்கும் நம்ம அதுலதானே சொன்னீங்க ஒரு ஹிட்லர் மாதிரி அப்படியே. ஆமாங்க சாமி, அதே தலைப்பா போட்டுலான்னு இருக்கேன். அதாவது அருள்வெளி காட்டிய ஹிட்லர் சாமி. அதான் அகதையை அழித்து அருள்வெளியை காட்டிய ஹிட்லர்னு போட்டுலான் இருக்கேன். கண்டிப்பா சாமி, ஏன்னா போட்டுதான் சாமி ஆகணும். கண்டிப்பா. அதாவது சாமி, உங்கள்கிட்ட நான் வந்திருக்கிறேன் சாமிகிட்ட வந்து நம்ம ஒரு ஞானத்தை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை உணர்ந்துக்கணும், அவ்வளவுதான் சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து நான் உங்கள்கிட்ட வரலங்க சாமி. அதாவது நான் வந்து முயற்சி பண்ணல அப்படி வர்றதுக்கு, ஒரு யதார்த்த நிகழ்வுல ஒரு பிக்சடா உள்ள வருது எப்படி அப்படின்னா, நான் வந்த ஒரு சூழ்நிலைன்றது ஞான நிலை அப்படின்றது. பட் நீ ஞானத்துக்காக இல்லைன்னு வரக்கூடிய ஜென்ரேஷன்ல குரு சிஷ்ய பாவனை, சாமி வந்து உண்மையான பாவம், பாவத்துடைய நிலை என்ன அப்படின்னு விளக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா. ஆனா எனக்கு எனக்கு நான் திட்டமிடாமலேயே வரையறுக்கப்படாமலேயே வந்து எப்படின்னா, அந்த குரு சிஷ்ய பாவம் அப்படின்றது வந்து எப்படி எப்படிலாம் நிகழ்ந்த குருனுடைய ரசவாதம் எனக்குள்ள வந்து நிகழும் அப்படின்றத வந்து சாமி தத்ருவமாக தத்ருவமாக உணர்றேன் சாமி. ஆனா இதுக்காக நான் ஒரு ப்ரிப்பரேஷன் எந்த வரையறையோ நான் கொடுத்ததே இல்லை. நான் முன்னால வந்து உங்களை சந்திச்ச ஆரம்ப காலங்கள்ல உணர்ச்சி வயப்பட்ட தன்மையில வந்து நான் பேசினேன்றது நல்லா தெரியுதுங்க சாமி. நாளாக நாளாக எனக்கு நீங்க அவ்வளவு ரசவாதத்தை உள்ள ஊத்தி 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 இப்ப நான் பேசும்பொழுது உணர்ச்சி வயப்பட்ட தன்மை அப்படின்ட்டு போயிட்டு உணர்வு வயப்பட்ட தன்மையில இருந்து ஒரு சொற்கள் வெளியில வருதுன்றதை வந்து ரொம்ப அழகாவே உணர முடியுதுங்க சாமி. அப்ப வந்து அந்த குரு சிஷ்ய பாவனைன்றது ரொம்ப அந்த ஒரு கழிப்பு அப்படின்றது வந்து ஏறப்பறைய ஆன்ம பொருள்ல இருந்து கழிக்கக்கூடிய கழிப்பு தான் அப்படின்றது ரொம்ப அனுபவிச்சு 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 நான் இப்ப இவ்வளவு நாட்கள் உங்கள்ட்ட நான் வந்து நின்றேன். இதுவரையும் வந்து கேட்ட சத்தங்கங்கள் அப்படியே உள்ள வாங்கிக்கிட்டே இருந்தது. அந்த எல்லா சத்தங்கங்களையுமே வந்து முடிவுக்கு கொண்டு வர்ற மாதிரி அந்த ஆடியோல வந்து கொடுத்ததுங்க சாமி. முடிச்சு கொடுத்துருச்சுங்க சாமி. எந்த ஆடியோல? போன ஆடியோவா? இப்ப லாஸ்ட். ஆமா சாமி, இந்த ஹிட்லர் ஆடியோ. ஹிட்லர் ஆடியோ. சரி, ஹிட்லர். ஆமா சாமி, அது வந்து முடிச்சு கொடுத்துருச்சுங்க சாமி. அப்ப அந்த அளவுக்கு உள்ள எந்த நிமிஷம்னாலும் வந்து சாமி சாரத்தை நம்ம மேல ஊத்துவாங்க அப்படின்ற அந்த ஒரு 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 முன்னெச்சரிக்கையோட வந்து உங்கள்ட்ட அப்படியே கையேந்தி அப்படினாலும் கையை வந்து மடக்கிட கூடாது, எந்த நேரமும் ரசவாதம் நம்ம மேல விழுவோம் அப்படின்ற ஒரு பாவனையோட இருந்த காலம் ஊத்துற நேரம் டக்குன்னு உள்ள பத்திக்கிச்சுங்க சாமி அப்படியே. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நீங்க நான் வந்து நேரடியா சமையல் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு, புரியுதுங்களா? களத்துல இறங்கி ஒண்ணு ஒவ்வொரு ஐட்டத்தையும் போட்டு போட்டு அது எந்த அளவுக்கு அதுக்கு ஹீட் வேணும், எந்த அளவுக்கு அது குழையும் ஓவரா குழைய கூடாது அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஒண்ணுத்தினுடைய சயின்ஸும் நான் வந்து ஒரு உணர்ச்சியோட சயின்ஸ வந்து அப்படி பாக்குறேன், எண்ணத்தோட சயின்ஸும் அப்படி பாக்குறேன். உள்ளுக்குள்ள காலமா இருக்கிறது நான் வந்து காலமா, அந்த நானுக்குள்ள எல்லாம் கலந்து கிடக்கு, காலம் கலந்து கிடக்கு, அப்புறம் பௌதிகமான ஸ்தூல பிரபஞ்சமே கலந்து கிடக்கு, புரியுதுங்களா? பிரிக்க முடியாம கலந்து கிடக்கு. சோ அப்படி இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி அப்படி வந்து சேர்ந்ததுன்றத நான் பிரிச்சு பிரிச்சு காமிக்கிறேன் சொல்லுங்க சாமி. இப்போ அதுல வந்து சாமி ஆரம்பங்கள்ல வந்து நீங்க பாவங்களை பாக்குறோம், உணர்ச்சிகளை பாக்குறோம், எண்ணங்களை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது அப்ப நான் இடையில கொஞ்சம் சில சிரமங்கள் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சாமி. இப்ப வந்து அந்த என்ன நான் பண்ண தவறுகள் அப்படின்றது உங்களோட தொடர்ச்சியா உங்களோட சத்தங்கள் உங்களோட நான் தொடர்பு இருக்கும் பொழுது தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி. ஒரே நேரத்துல நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து வெளியில வந்து காட்சிகளை நான் இங்க பாக்குறேன், அந்த பார்த்த நிகழ்வு. சோ
அதே நேரத்துல உங்களுக்குள்ள நினைவுகள் ஒரு பக்கம் வரும் பொழுது அங்கேயும் நான் பாக்குறது அடுத்த உணர்ச்சிகள் அப்படின்னு வரும். சோ ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல வந்து நான் எல்லா பக்கமும் அப்படின்ற மாதிரி ஒரு கவனம் இந்த பார்த்தல் அப்படின்றதுல வந்து கவனம் அப்படின்னு கொண்டு வரும் பொழுது அது ஒரு அதிகப்படியான ஒரு உடலுக்கு நாடி நரம்புகளுக்கு ஒரு வேலையா இருந்தது. அது வந்து உடல் தாங்காமலும் பல கஷ்டங்கள் அப்படின்னு ரொம்ப கொடுத்ததுங்க. இப்ப வந்து நீங்க வந்து அந்த ஆடியோல நீங்க அந்த குடுக்க கொடுத்ததுக்கு பிறகு சாமி என்ன செய்யறோம் அப்படின்னா வெளியில இப்ப வந்துட்டேன் அப்படின்னா வெளியில இருக்கிறத நான் பாக்குறத பார்த்தல் நிகழுது அப்படின்னா நான் அதை கவனிக்கிறேங்க சாமி அப்படின்னு சும்மா கரெக்டா பாக்குறேன். ஓகே அந்த நேரத்துல சப்போஸ் உள்ளுக்குள்ள ஒரு நினைவு ஓடிடுச்சு ஓகே கரெக்டா இப்ப இங்க எடுத்து பாக்குறோம். சோ அந்த பிரசன்ட்ல எங்கெங்க நம்மளுடைய அந்த பார்த்தல் நிகழுது அந்த புலன்கள் மூலமாக அப்படின்றது அங்கங்க மட்டும் அப்படி பின்னாலே போய் கரெக்டா போய் அப்படி அமைதியை பார்க்கும்போது ஒரு ஒரு ஆசுவாசமான ஒரு நிகழ்வு அங்க நடந்துகிட்டே இருக்குங்க சாமி. இப்ப வந்து சாமி அந்த ஒரு அனுபவம் எப்படி இருக்கு சாமி முன்னால வந்து அந்த அந்த அகந்தையினுடைய ஆட்டம் அந்த நினைவுகள் மூலமாக எண்ணங்கள் மூலமாக அப்படின்றது வந்து சாமி எத்தனைன்னு பார்த்தேன் ஆனா பட் எனக்கு அது சம்பந்தமா நம்ம பாக்குறோம் அப்படின்ற முழுமையான அந்த உணர்வு இல்ல. இப்ப வந்து மூஞ்சிக்கு நேர பக்கத்துல ஒரு இன்ச்சு கேப்ல இந்த அகந்தை இப்ப வந்து நம்ம பாக்குறேங்க சாமி அந்த ஒரு உணர்வு வந்து அதிகமா இருக்குங்க சாமி. வந்து அகந்தை வந்துங்க சாமி கால் மேல கால் போட்டு நான் நாளைக்கு நான் வாழ்வேன் நாளை கழிச்சு நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி தலைவிரிச்சு ஆடுனது இப்ப வந்து எப்படினாங்க சாமி ஒரு ஒரு உயிர் ஜீவன் வந்து ஒரு ஒரு உயிர் போராட்டம் கடைசி இனிமே நான் வாழ முடியாது நான் தப்பிச்சால வாழ முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பௌதிக உடல வந்து துடிக்க துடிக்க ஆட்டி எவ்வளவு தூரம் வந்து அது வந்து போராடுமோ அந்த மாதிரி இப்ப அகந்தை வந்து எனக்கு போராடுறத வந்து நம்ம உணர முடியுதுன்னு இப்ப அது வந்து தன் தக்க வைக்கிறதுக்காக இப்ப ஒரு போராட்டம் வந்து போராடுதுங்க சாமி துடிக்க துடிக்க போராடுது அப்படின்னு அழுக்க ஆட்ட அறுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி துடிக்குதோ அந்த ஒரு போராட்டத்தை வந்து இப்ப நான் உணர்றேங்க சாமி நான் வந்து அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இது கடைசி கட்ட போராட்டம் கடைசி கட்ட தாக்குதல் அப்படின்னு அழகா வந்து நீங்க அதை இண்டிகேட் பண்ணீங்க சாமி. அந்த நீங்க வந்து ஒவ்வொரு நிமிடமும் வந்து ஒவ்வொரு சமயமும் நீங்க என்ன வந்து சொல்றீங்களோ அது இங்க உடனே உடனே அந்த நடைமுறைக்கு வருவதை வந்து அது ஒரு மிகப்பெரிய அற்புதம் சார் மிராக்கள் அற்புதம் அதை வந்து 100% உணர்ந்துட்டேன் சாமி. எனக்கு இந்த பிறப்புல வந்து என்னுடைய இலக்கு நான் பரிபூர்ண ஞான நிலையை அடைவது இல்லை ஏன்னா அது நான் வந்து நான் கேட்கணும்னு அவசியமும் இல்ல எதிர்பார்க்கணும் அவசியமும் இல்ல அது உங்கள் மூலமா நிகழ்ந்துரும் அதனால அதை பத்தி இங்க சிந்தனைக்கு இடமே இல்ல. பட் என்னுடைய பர்பஸ் அப்படின்றது வந்து சாமி நீங்க நினைச்சிருக்கீங்க வரக்கூடிய சந்ததியில பிள்ளைங்க எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த இடத்துல என்னுடைய ஒரு சிறு பங்களிப்பாக ஒரு கருவியாகவும் வந்து அந்த குரு சிஷிய பாவனைக்குள்ள நீங்க கரெக்டா எப்படி நீங்க உட்காரணும் அந்த உட்கார்ந்தால் ரசவாதம் எவ்வளவு வேகமா உள்ள வரும் அப்படின்றத வந்து 100% ரொம்ப துல்லியம். அப்ப இதுக்காக மட்டுமே எனக்கு இந்த பர்போஸ் இந்த பிரவீனுடைய பர்போஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ரசிச்சு ருசிச்சு ரொம்ப உணர்றேங்க சாமி. நான் வந்து அது ரொம்ப அற்புதமான ஒரு செயல்பாடுகளா இருக்குங்க சாமி. அப்ப வந்து குரு சிஷிய தொடர்புக்கு வந்து காலமோ அந்த இடம் டிஸ்டன்ஸோ வந்து இங்க பொருட்டே இல்ல அப்படின்றது வந்து உணர்ந்துட்டேங்க சாமி. ஒவ்வொரு நிமிஷம் இப்ப ஒரு ஒரு பிறந்த குழந்தைய வந்து எந்த ஒரு தாயுமே எட்ட வச்சு கவனிக்க மாட்டாங்க பக்கத்துல மடியில வச்சுதான் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஒரு கவனிப்பை வந்து நான் உங்க மூலமா ரொம்ப உணர்ந்தேன். ஆனா நான் உங்களை ஏறிட்டு பாக்குறேன் அப்படின்றத நீங்க பாத்துட்டீங்க அதுல இருந்து நீங்க நீ உடவே இல்லைங்க சாமி. ஆமா அதான் சொல்லுவாங்க புலி வாயில அகப்பட்ட இறை போல அது அந்த அந்த அதனுடைய பெரிய பல்ல வச்சு லாக் பண்ணிடுது இல்ல அந்த மாதிரி வந்து இங்க பார்வையே பெரிய லாக் உங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் எங்கிட்ட டிவில தெரியற மாதிரி தெரியுது. எனக்கு டிவில தெரியற மாதிரி தெரியுது டிவில பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் உள்ளுக்குள்ள ஆடுற கிரிக்கெட் மேட்ச நான் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா ஆமா ஐயோ இன்னும் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்காரு இவரு இன்னும் மேட்ச் ஆடுறதுக்காங்க ஆடுறவனே இல்லையே அந்த 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 முடிச்சு எப்ப அவரை போகுது என்னுடைய ஆன்ம பலம் போ
பூரா அங்க செலுத்திக்கிட்டே இருக்கேன். ஆனா இப்போ ஒரு ஒரு நிலையை நான் வந்து சொல்லிடுறேங்க சாமி, நான் வந்து சீக்கிரமா உங்களுக்கு உங்கள்ட்ட நான் அழுது புலம்பி இருக்கிறேன். பெரும்பாலும் உங்ககிட்ட வந்ததுல இருந்து நான் ரொம்ப அழுகு அழுகு மூஞ்சியாதான் இருந்திருக்கிறேன் நான். எப்ப அழைய போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடய உங்கள்ட்ட கேட்டு புலம்புவேங்க சாமி. இப்ப வந்து இப்ப இந்த நொடி வந்து பிரச்சனையே இல்ல, எந்த நிமிஷம்னாலும் சரி நம்ம வந்து சன்னதியில திரும்பி போய் அங்கே உட்கார்ந்துடலாம் முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு இது இருக்குதுங்க சாமி. இருக்கிறதுனால இப்ப வந்து அகந்தையினுடைய அந்த கடைசி ஆட்டத்தை அப்படியே பாக்குறேங்க சாமி. அது பாக்குறது வந்துங்க சாமி, அது வந்து ஒவ்வொரு வாய்ப்பையுமே பயன்படுத்துதுங்க சாமி. ஒவ்வொரு வாய்ப்பையும் எப்படின்னா, இப்ப வந்து மனைவி இந்த வாரம் வரவே இல்லை, ரொம்ப தனிமையா இருக்கிறோம், அப்பா வந்த மாதிரி நம்ம வந்து கவனிச்சுட்டு போறோம் வர்றோம், அப்பாவோட உடல்நிலை எப்படி இருக்கு, இதை வந்து ஸ்பெஷலா கொண்டு வந்து தப்பிக்கிறதுக்கு கடைசியான வாய்ப்பா இதை பயன்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு பிரத்யேகமா வருதுங்க சாமி. நான் வந்து நமக்குதான் வழி கிடைச்சிருச்சு, ஒரு அம்சம் உருவாயிருச்சு, பின்னால போய் சன்னதியில போகலாம்னா இல்ல இரு பாப்போம் பாப்போம். இது வந்து சாமி நமக்கு வந்து பக்கத்துல நமக்காக சப்போர்ட்டுக்கு ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம எவ்வளவு கேஷுவலா நம்ம தொடர்ச்சியா அந்த ஓடி போகாம நிக்கணும் அந்த இடத்துல. ஆமா, எனக்கு சப்போர்ட் 10 பேர் வந்துட்டாங்க, இனிமே நான் ஆள் இல்லாத்தினாதான் நான் பயந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி நின்னுகிட்டு இந்த அகந்தினுடைய ஆட்டத்தை அப்படியே கொஞ்சம் பாக்குறேங்க சாமி நானு. ஆனா ஏன் வந்து நான் பாக்குறேன், இது வந்து சாமி இது ஒரு விளையாட்டுத்தனம் தான், இனிமே தைரியமா பாப்போம் அப்படின்றது இல்லைங்க சாமி. நான் இன்னும் அதை பார்த்துட்டு நான் ஒரு ஒரு வினாடி மட்டும் பின்னால சன்னதி பக்கம் திரும்புறேங்க சாமி. சன்னதி திரும்பினேன் பார்த்தேன், திரும்பியும் வந்து நான் அகந்தே பக்கம் திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கிறேங்க சாமி. அது என்ன மாதிரியான உணர்வுனர் சாமி, ஒவ்வொரு தடவையும் இப்ப நான் நம்ம மாரிமுத்து சாட்ட வந்து நைட்டு பேசுவேன், சார் எனக்கு சூப்பரா சாமிகிட்ட பேசினேன், இது வந்து அனுபவத்துல சூப்பரா உணர்ந்துட்டேன் அப்படின்னு பயங்கர புஜானா பேசுவேன் நான். அப்ப வந்து மாரிமுத்து சார் சொல்வாரு, சார் ரொம்ப சந்தோஷம், சாமி சொன்ன மாதிரி அப்பிருங்க, எனக்கு வந்து காலையில இதே மாதிரி இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு அடுத்து காலையில போன் அடிப்பேன், எடுத்து ஒரே அழுகுறேன், சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அது ஒன்னும் பிரச்சனையே இல்ல, மாறி 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 இப்படிதான் எனக்கெல்லாம் வந்துச்சு, அது சீக்கிரமா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த மாறி 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 அப்படின்ற அந்தது வந்து இப்ப மாறி இருக்குங்க சாமி. ஓகே, அது நீங்க சொன்ன மாதிரி கடைசி ஆட்டம் கடைசி ஆட்டம் அப்படின்ற மாதிரி எங்களுக்குல இருக்குதுங்க சாமி. இப்ப நான் கொஞ்ச நேரம் நான்னா கொஞ்ச நேரம் அந்த அகந்தின ஆட்டத்தை பாக்குறேங்க, பாத்துக்கிட்டே இருக்கிறேங்க சாமி. பாத்துட்டு முழு மூச்சா உள்ள வந்து நான் போக்கஸ்ட ஆயிரணும் ஆயிருவேன் ஆயிர முடியும். ஏன்னா அவ்வளவு வந்து குருவுடைய அணுக்கிறவன் வந்து என்னுடைய பிசிக்கல் பாடி பௌதிக உடல்ல முதற்கொண்டு என் ஒவ்வொரு செல்லுலையுமே வந்து இறங்கி இருக்கு, ஊடுருவி இருக்கு, ஒவ்வொரு செல்லுமே அந்த மின்சாரம் வந்து இறங்கிருச்சு. அத வந்து அறுதிட்டு என்னால வந்து என்னால சொல்ல முடியுது சாமி. இனிமே வந்து நான் அழுகிறது அப்படின்றது வந்து என்னுடைய உருக்கத்துலதான் அழுக ஆரம்பிப்பேன் சாமி. ஏன்னா அதையுமே என்னால வந்து தாங்கவே முடியல. எனக்குலாம் நான் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல, அப்ப என்ன எனக்குன்னு இவ்வளவு தூரம் ஒரு கவனிப்பு, இவ்வளவு தூரம் ஒரு சிரத்தை எப்படி இந்த பிரபஞ்சத்துல நிகழுது, சாமி மூலமா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றது. என்ன நீங்க ஸ்பெஷல், அவ்வளவுதான். ரொம்ப தாமத்துல இந்த மாதிரி உச்சக்கட்ட தாமத்துல தவிச்சு கிட்டத்தட்ட உயிர் போற எல்லாத்தையும் பாத்துட்டீங்க, அந்த சைடு பிசிக்கலாவும் உயிர் போற பிரச்சனைகள், இந்த சைடு தாபமும் அதுக்கு முன்னாடி வேகம் கொண்டு அழறீங்க, அழுது புரண்டீங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி எப்படி இருக்க முடியும்? அப்புறம் வந்து அந்த தாமத்தனுடைய இது கொண்டு போய் சேர்த்துறோம் இவர அப்படின்னு நானு போதால இறங்கிட்டேன் உங்க கிட்ட. அதனாலதான் உங்களை மாத்திரம் நான் விடவே இல்லை, நீங்க உங்களால கூப்பிட முடியலன்னா கூட நான் கூப்பிடுவேன் அப்படி. ஆமாங்க சாமி, எல்லா விதத்திலையும். ஆனா இவ்வளவு தூரம் உங்களுடைய அனுகிரகத்துக்கு வந்து நான் முயற்சியே பண்ணவே இல்லை சாமி. ஆனா இவ்வளவு தூரம் என்னை ஏறத்து நீங்க பாத்துட்டீங்க, இது எப்படி, இதெல்லாம் வந்து இதுக்கு எவ்வளவு புண்ணியம் நான் பண்ணிருக்கேன் சாமி அப்ப நான். ஆமா, அது அந்த அந்த நீங்க அந்த தாபமா இருக்கீங்க தெரியுமா? ஆமாங்க சார், அதுவே வந்து பல பெருமைகளினுடைய புண்ணிய வாசனை. புண்ணிய வாசனை முழுசா மலர்ந்த இடம் ஜெயக்குமார், அது எனக்கு நல்லா தெரியும். புண்ணிய வாசனை நீங்க முதல் முதல்ல என்ன பார்த்தப்போ ஒரு மணி நேரம் கதறினீங்களா இல்லையா? பேசிட்டே இல்ல, அழுக 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 அழுதுகிட்டே இருந்தீங்க. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு இது வந்து கண்டிப்பா வந்து
முடிக்க வந்த சூழல் இது. முடிச்சிடும் முடிச்சு இந்த உலகத்துக்கு வந்து இருக்கவும் இருக்கு, குடுத்துக்கிட்ட இருக்கேன். அப்ப வந்து நான் குடுக்காம எப்படி இருப்பேன்? நீங்களும் முடிக்க வந்தது நல்லா தெரியுது. இதை விட எனக்கு என்ன வேணும்? முடிக்க வந்தவனுக்கு முதல்ல நான் கிடுகிடுன்னு அவனில ப்ரிஃபர் பண்ணுவேன். வந்து ஒரு ஒலிம்பிக்ல இந்தியாவில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 பேர் அந்த ரேஸ்ல நின்றாங்க. எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் ஆகி கடைசியில ஒத்தரே ஒருத்தர் வந்து நின்றா அந்த ஒத்தரை வந்து அவர் கோச் எப்படி எடுத்துப்பாரு ஒலிம்பிக்ல கொண்டு போய் நிறுத்தறதுக்கு? அந்த மாதிரி இது வந்து இந்த கம்பாரிசன் கூட ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து இது பல கோடி பிறவிகளுக்கு அப்புறம் வந்து ஒரு மனம் வந்து அப்சல்யூட்டா புண்ணிய வாசனையினால இது ஒண்ணுத்த தவிர வேற எல்லாத்துக்குமே புரண்டள்ளிட்டு இதுக்கு ஏங்கு ஏங்குன்னு ஏங்கும். அந்த தாபம் வந்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பாத்துட்டேன். மறக்கவே முடியல சாமி, ஒரு மணி நேரம் அந்த உணர்வுகள் மறக்கவே முடியல பாத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து எவ்வளவு சில மாசங்கள் கழிச்சு உடனே ஒரே ஒரு நாள் தான் வர முடிஞ்சது. வந்தீங்க போயிட்டீங்க, அப்ப கூட அப்பாவுடைய உடம்பு நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருந்தது. அப்படியே எடுத்து வந்தீங்க போனீங்க, அதுலயும் உங்க தாபம் பீக்கில் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் விடாது வந்து எங்க தவிக்கிற இடங்களெல்லாம் சுட்டி காட்டி 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 பேசுவீங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் இந்த இந்த ஏரியால எல்லாம் ஒரு ஒரு ஜீவன் வந்து எப்படி அல்லல் போடும், எவ்வளவு குழப்பங்கள் நிகழும் உள்ள. அதான் சொல்லுவேன், குரு என்ன சொல்லுவாங்கன்னா புதையல வச்சவர் அவர், புரியுதுங்களா? புதையல் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும். தெரியும், அடர்ந்த காட்டுக்குள்ள புதையில எந்த மரம் எந்த கல்லு எந்த பாறை அந்த லொகேஷனை சாதாரணமாவே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல அவர் அவ்வளவு மாஸ்டரா இருப்பாரு. போயிட்டு அந்த இடத்த இந்த இடத்த தோண்டு, ஆனா அந்த இடத்துல கரெக்டா புதையல் இருக்கும், போ 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 எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த புதையல் எப்படி இருக்கு எங்க இருக்கு எல்லா லொகேஷன்ஸும் எனக்கு உள்ளுக்குள்ள தெரியும். உள்ளுக்குள்ள இதே மாதிரிதான் அந்த நைட்ல போற பைலட்டுக்கு எப்படி ரேடார் வந்து ரேடாரும் கீழே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போ போ ஒரு டிகிரி எடு ஒரு டிகிரி எடு ஒரு டிகிரி லெப்ட் எடு அப்படி இப்படின்னு சொல்லி கிளியரா நேவிகேட் பண்ணி பண்ணி அவங்களை அழிச்சிட்டு போயிட்டு. ஏன்னா ஒரு 2 டிகிரி எடுத்தா எங்கேயோ போயிடும், 1000 மைல் தசை தப்பி போயிடும். ஆமாங்க சார், அது பிளேனோ ராக்கெட்டோ ஏதோ ஒண்ணு. சோ இப்படியும் வந்து அப்படி இருக்கிற நிலைமை, அப்படி இருக்கிற நிலைமை எல்லா தவிச்சவனுக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியும். கவிச்சவனுக்கு அது தெரியும், கவிச்சவன் அப்படிதான் மாட்டிக்கிட்டு இருக்கான்றது வந்து எனக்கு அத்துப்படி. அது அத்துப்படி எனக்கு. ஏன்னா வந்து எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் உள்ள கவிக்கிறவன் வந்து அங்க வாழ முடியாது. அங்க வந்து அவனுடைய அடுத்த சனது அங்க வெட்டி வேஸ்டா போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. இங்கதான் புத்தி பூரா இருக்கும், புத்தி பூரா இங்கதான் இருக்கும். இது எப்படி 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 குறையும் சிந்தனை வந்து உங்களை சுத்தி சுத்தியே ஓடிக்கிட்டே இருக்கும் சாமி. கிளாஸ்ல இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் அது இருந்தாலும் இது இருந்தாலும் உங்களுக்கு அதான் சாமி. பாதி நேரம் உங்க சத்தங்க கெட்ட பண்ணிக்கே இருக்கும். அப்படி முடிச்சு அடுத்து கொஞ்ச நேரம் பார்த்தா உங்களோட கான்டாக்ட் நீ என் போன்ல பேசின பண்ணிக்கே இருக்கும். இதே கேட்டுக்கிட்டே இருக்கிறதுங்க சார். இது எக்ஸ்க்ளூசிவா வந்து ஒரு லவ் அஃபேர், லவ் அஃபேர். காதல்ல இருக்கும் பொழுதுதான் அந்த பெண்ணும் பையனும் தொடர்ந்து லெட்டர் மூலமா இல்லாட்டி போன் வந்த இந்த மொபைல் காலத்தை மூலமா உணர்ச்சிகளை வந்து வெளியில எங்கேயுமே காமிக்க மாட்டாங்க. இங்க ஃபுல்லா கொட்டுவாங்கல்ல, ஒத்தர குத்தர் பிடிப்பாங்கல்ல, எல்லாத்தையும் நீ எனக்கு கொட்டு எங்கிட்ட காமி, முந்தி எல்லாத்தையும் எங்கிட்ட கொட்டு நீ எனக்கு காமி அப்படின்னு ஒத்தர ஒத்தர் போட்டி போட்டுக்கிட்டு இது பண்ணுவாங்கல்ல, ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஆனா காதல் கூட எளிது, அது மனித காதல். ஒரு மோகம் கொண்டது, ஒரு இனக்கவர்ச்சி கொண்டது, ஒரு இது உடல் வேட்கை கொண்டது, அதெல்லாம் அதுல கலந்துருக்கு. அதுல அவனுடைய கிளைமேக்ஸே ஒண்ணும் கிடையாது, உடம்புல போய் முடிய போகுது அவ்வளவுதான். அதுல திருப்பி இந்த உணர்ச்சிகள்லாம் முதல்ல பேசினவங்க ஒரு மாசத்திலேயே தூர போயிடுவாங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் கதையா போயிடும். இது அது கிடையாது. இது இது வந்து கோடி கோடி பிறவிகளுடைய காதல்,
இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாருங்க சாமி, தம்பி நான் ரொம்ப காலமா அவனைய பாத்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த தியானம் அந்த யோகா மார்க்கம் ஞான மார்க்கம் ஃபீல்ட் அவுட் நீ வெளியே வரவே இல்லை, கொஞ்ச நாள் இருப்பாங்க வெளியே வந்துருவாங்க, ஆனா நீ கண்டிப்பா நீ அந்த இலக்கை நீ அடைஞ்சிருவ தம்பி அப்படின்னு சொல்லி மதுரையில் ஒரு டாக்டர் ஒருத்தர் சொன்னாரு. அப்போ வந்து அவர் சொன்னது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அது புரியலங்க சாமி. ஓகே அவங்க மனசுல ஏதோ பட்டத சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னுடைய அம்மாவுமே சாமி ஈவினிங் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவுடனே சர்ச்ல மாஸ் அட்டன் பண்ணணும், பண்ணிட்டு வந்த உடனே அப்புறம் கொஞ்ச நேரம் படிக்கணும், படிச்சு முடிச்சு எங்க வீட்டுல சிஸ்டமேட்டிக்கா நடக்கும் சாமி, அந்தந்த டயத்துக்கு சாப்பாடு அப்புறம் குடும்ப ஜபம் சொல்லி பிரேயர்ல உட்காருவாங்க. அந்த ஜபம் சொல்லும் பொழுது எங்க அம்மா அந்த ஜபம் சொல்ற நேரம் ஃபுல்லா அழுத மணிக்கே தான் இருப்பாங்க. அந்த மந்திரங்கள் சொல்ல 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 கண்ணன் தண்ணி வந்துட்டே இருக்கும், இப்படியே பார்த்தம்னிக்கே இருக்கு இப்படியே வந்து. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் முடிச்சு படுக்க போறப்ப வந்து திரும்பி ஜபம் சொல்லுவாங்க அந்த பேராசை. நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு பயந்துகிட்டே டபார்னு போய் படுக்கல போய் கண்ணை மூடிடுவேன், திரும்பி அம்மா கொஞ்ச நேரம் உட்காருவாங்க அப்படின்ட்டு. அப்படியே அந்த ஒரு சேசு பாட்டு கேக்குறாங்க அப்படின்னா கேக்குறோம், நம்ம நாம கேட்டுட்டு போயிட்டே இருப்போம், அம்மா வந்து அழுத மணிக்கே இருப்பாங்க. அந்த ஒரு கண்ணு அந்த பக்தி 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 அவ்வளவு பக்திங்க சாமி. அது மாதிரி ஒரு விஷயம் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னா ரொம்ப சாத்விகமா அதை அமைதியா சொல்லுவாங்க, யார்கிட்டையும் அதிர்ந்து பேச மாட்டாங்க, ஏத்து பேச தெரியாது, யாராவது ஏத்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க அழுவாங்க. சோ அந்த அந்த பாவங்கள் அப்படியே வந்து உள்ளுக்குள்ள நமக்கு அப்படியே அசாரம் ஏறிச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க அம்மா மாதிரிதான் இருக்கிறீங்க அப்படின்னு. சோ அந்த ஒரு சூழ்நிலையில அப்படியே நமக்கு வந்து அப்ப அவங்க வேணுனது ஃபுல்லா பயம் ஃபுல்லா பக்தியிலையும் ஞானத்திலயும் ஒழுக்கத்திலயும் சிறந்து விளங்கணும் விளங்கணும் எந்த நேரமும் ஜபத்துல வந்து எப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சாமி. இன்னைக்கு அவங்களுடைய அந்த ஒரு உணர்வுகள் எல்லாமே நமக்கு கிடைச்ச இன்னைக்கு அவங்க முன்னால பரிபூர்ண ஆசீர்வாதம். அவங்க வந்து குறிப்பிட்டு ஒரு இதையே எதிர்பார்த்திருக்காங்க உங்ககிட்ட, ஒரு பெரிய ஞானியா மலரணும், ஞானத்துல குழுந்து விட்டு இருக்கணும். பெரிய ஞான ஜெயக்குமார் தானே சொல்லி வச்சு போட்டிருக்காங்கடா, அவங்க எல்லாம் முதல் குரு அவங்க. அம்மாவே உங்களுக்கு குரு குரு அப்படின்றது அந்த உணர்வு உள்ள இருந்தாலுமே சாமி உங்கள்ட்ட வந்த பிறகு ஞானம் அடைதல் அப்படின்றது வந்து அதிகமா உள்ள தோணல, அந்த உங்களோட அந்த குரு சிஷ்ய பாவல கழிப்புல இருக்கிறதே ஓடி இருக்குங்க சாமி நிறைய. அதுதான் சாமி மெஜாரிட்டியா நிறைய ஓடி உங்களுக்கு அந்த கழிப்புல இருக்க உங்க உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய எண்ணங்கள் வரும்பொழுது போகும்பொழுது. அப்ப அந்த இது வந்து ஒரு ஒரு முழுமையான பரிபூர்ண தத்துவத்துக்கு வந்து என்னை உட்கார வச்சிருச்சுங்க சாமி. ஒரு சாதகம் தண்ணிதான் நான் அடையணும் அப்படின்ற ஒரு வழிமுறைகள்ல வந்து உள்ள வந்த மாதிரியே தெரியலங்க சாமி. குரு கடாட்சம் இன்றி, குரு கடாட்சம்னா குருவனுடைய அருள் பார்வையின்றி, குருவனுடைய ஞான நிலை அன்றி ஒருவனுக்கு ஞானம் சித்திக்காது. இது வந்து அறுதியிட்ட முடிவு, தத்துவ முடிவு. எல்லா ஞானிகளுக்கும் தெரியும், எல்லா மகன்களுக்கும் தெரியும், அவன் வந்து எப்படியுமே அடைய முடியாது. ஆனா அவனுடைய தவிப்பு வந்து குருவை வந்து மெல்ட் பண்ணி எல்லாம் பண்ண வச்சிடும். அது ஒண்ணு. அப்புறம் வந்து அந்த அந்த டைமிங் எல்லாம் அப்படி வந்து சிக்கும். ஆமா ஆமா, அவனுடைய தாபம் வந்து அந்த பிறவியில பீக்குக்கு போறதுக்கும் கரெக்டா அந்த லாங்குவேஜஸ் கரெக்டா சொல்லி அவர் ஆட்கொள்றதுக்கும் எல்லாம் ஒன்னா டைமிங் எல்லாம் கரெக்டா போகும். ஆனா குருவனுடைய இது இன்றி, கைடன்ஸ் இன்றி ஞானம் சித்திக்காது. உலகம் பூரா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு துணிவு கூட இல்ல, ஒரு இதுதான் இருக்கும். என்ன இது ஞானம்னா என்ன, என்ன ஆயிடும் நம்ம உடம்புக்கு, என்ன ஆயிடும் மனசுக்கு, என்னமோ ஆயிடும் போல் இருக்கு, ஞானம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க பைத்தியக்காரத்தனமா. ஆனா ஞானம்ன்றது ஒரு குழந்தை மாதிரி இருக்குது, பரிபூர்ணமா இந்த ஜென்மத்திலயும் எல்லாத்தையும் அனுபவிக்கும், இந்த பிறவிலையும். என்ன ஞானம் அடைஞ்ச பிறகு இன்னும் நல்லா சாப்பிடுவோம், ருசிச்சு சாப்பிடுவோம். ஏன்னா அந்த எண்ணம் முக்கியமா இருக்காது, எண்ணமே இருக்காது. எண்ணம் முக்கியமா இருக்கிறது அப்புறம் எண்ணமே இருக்காது, தனித்த உணர்ச்சியோ தனித்த கவனமோ எதுவும் இருக்காது. கையில கையில நாக்குல வச்சு அந்த பண்டத்தனுடைய ருசியில இரண்டரை கலந்து கிடப்பான், என்ன அதுக்குள்ள கூட இறைவனை பார்ப்பான். இறைவனை பார்க்காத தருணமே இல்ல, ஒரே தரிசன மயமா இருப்பாங்க.
கட்டி பொருளுவாங்க இறைநிலையோட. அதுதான் பேரின்பம். பேரின்பம், பேரின்பம் அறிவோட பேரறிவோட இரண்டரை கலந்து கட்டி பொருளுவாங்க இவங்க, பேரின்பம். அதுதான் உன்னத நிலை. இது எல்லாமே சிற்றின்பம், இன்க்ளூடிங் செக்ஸ். செக்ஸ வந்து சிற்றின்பம்னே சொல்லுவாங்க. ஆனா ஒரு கிளிம்ஸ், ரெண்டு பேருமே செக்ஸ் பண்ற அந்த கணத்துல கண்ணு மூடிடுவாங்க, மனத்துக்குள்ள போய் கரைவாங்க. ஆனாலும் பெண்ணாட்டம் ஒரு நொடி, நொடிகள் அவ்வளவுதான். ஆனா அது கூட கொஞ்சம் உடல் கலப்பு இருக்கும். அதுல உடல்ல ஏதோ சுகம் அடைஞ்ச மாதிரி புத்தி பண்ணி விட்டுரும். ஆனா அது வந்து உடலை கடந்த சுகம் தான் அது. ஆனா ரொம்ப சொப்பு ஆயிடும், ரொம்ப நொந்து போயிடுவாங்க ரெண்டு பேருமே. ரொம்ப நொந்து போயிடுவாங்க, ரொம்ப நொந்து போயிடுவாங்க. ஆனா என்னுடைய முயற்சியிலுமே எங்க சாமி ஆரம்பத்துல எனக்கு இருக்கிற அந்த ஆண்மை அப்படின்றது அந்த ஞான நிலை அடைவதற்குண்டான அந்த பாதையில அந்த முயற்சியில ஆண்மை விசுப்பால் நினைச்சுங்க சாமி. அந்த ஆண்மை வந்து முன்னிட்டு நிறுத்தி அதை அடைவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளை ஏற்பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே ஒரு பாட்டு வந்து தெளிவா தெரியுதுங்க சாமி. ஒரு டைமிங்ல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆண்மை அப்படின்றது வந்து சப்போஸ் ஆயிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்மை அப்படின்ற உணர்வு, அந்த பெண்மைன்னு சொல்றது வந்து சாதாரண மக்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெண்மை இல்ல, அது ஒரு அந்த பெண்மை உணர்வு வந்து எனக்கு வெளியில வந்துருச்சுங்க சாமி. என்னோட ஆண்மை வந்து பின்னால போயிருச்சு, எனக்குதான் அந்த பெண்மை வந்து எனக்கு முன்னால வந்து நின்று இப்ப அது வந்து உள்ள உங்கள்கிட்ட வந்து அப்படியே வந்து உறவாடிக்கிட்டே இருக்குங்க சாமி. அப்படியே இப்ப வந்து புரியறது ஈஸியா இருக்குங்க சாமி. முதல் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து ரொம்ப அந்த பெண்மையோட அந்த நான் வந்து அந்த இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாங்க சாமி. ஏன்னா நம்ம வந்து நான் எந்த ஒரு 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 ப்ரீ பிளானிங் மெத்தட் அப்படின்ற இடத்துக்கு எல்லாமே வராமலே அது நிகழ்ந்துருக்கு சாமி. இப்ப வந்து அந்த அணுகுமுறைகள் அப்படியே கரெக்டா இருக்குங்க சாமி. அது வந்து இப்போ வந்து இப்ப இந்த நொடி வந்துங்க சாமி, இப்போ வந்து ஒரு எனக்கிட்ட என்னுடைய உயிர் பிரிய போகுது அப்படின்ற ஒரு ஒரு துல்லியமான ஒரு இது இருக்குங்க சாமி. ஆனா இதுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு மரண போராட்டம் இருந்தது. ஆனா அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் சாமி இந்த வித்தியாசம் வந்து என்னன்னா சாமி, அது வந்து அசந்தை வந்து துடிக்குது. கடைசி நிமிஷமாவது நம்ம தப்பிச்சுற வாய்ப்பு இதன் மூலமா கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி இப்ப நான் அதை உணர்றேங்க சாமி. எனக்குள்ள இப்ப நான் உயிர் போற மாதிரி அந்த உடம்புக்கு ஏதோ நிகழ போற மாதிரி அப்படின்றது இருக்கிறத வந்து நான் துல்லியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க சாமி. இப்ப அந்த போராட்டம் தெளிவா தெரியுதுங்க சாமி. அந்த அமர்ந்த அகனியோட கடைசி போராட்டங்களை போராடி கெஞ்சுற மாதிரி அந்த ஒரு இது வந்து ரொம்ப உணர்றேங்க சாமி. நான் அப்படியா இருக்கு. அதான் சொன்னீங்க பாருங்க, உங்ககிட்ட ஆண்மை இருந்ததுன்ட்டு. இதுவெல்லாம் வந்து ஆணா பிறந்த அடியார்கள் எல்லாம் கூட மெல்ட் ஆயிடுவாங்க உள்ள. ஏன்னா அதனுடைய சனி தெரிஞ்ச உடனே எல்லாருமே பெண்களா மாறிடுவாங்க உள்ள. ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு தயாரிடுவாங்க. பெண்ணு வந்து ரிசீவிங் நேச்சர் அவளுக்கு, புரியுதுங்களா? ரெசிப்டிவிட்டி தான் அவளுடைய முழு இதுவே. அவ வந்து மண்ணு மண்ணு எப்படி தாங்குறா, பூமாதேவி எப்படி தாங்குறா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரே தாங்குவது தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே. அந்த மாதிரி யாரு அதை பள்ளம் நோண்டி எவ்வளவு வெயிட் வச்சு எவ்வளவு நியூக்ளியர் பாம் எத்தனை தடவை போட்டு என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் வாங்கிக்குது இல்ல. அத போல இங்க வந்து பெண்மை கூடிடும். பெண்மைன்றது வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு, ஆண் பெண்ணு திரும்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. அடியார்கள் எல்லாரும் மகான்கள் எல்லாரும் தங்களை வந்து ஒரே ஆண்டா இருக்கு. அவன் யாரு? ஆன்ம பொருள் தான். ஆழ்ந்தவர்க்கத்துல இருக்கிற ஆன்ம பொருள் ஒத்தன் தான் பதி, மீதி எல்லாரும் பத்தினி. ஆமா, அவங்க எல்லாம் வந்து அவனே இம கொட்டாம பாத்துட்டு இருக்கிறவங்க. அப்படித்தான் வந்து இவங்களுடைய பாங்கு. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த அகந்தையோட தன்மை வந்து நிறைய ஒரு மேஸ்குலைனா தான் இருக்கும். அந்த அதாவது ஆன்மை போலதான் இருக்கும் அது, சரிங்களா? சட்ட திட்டங்களை பேசுறது, விருப்பு வெறுப்புகள்ல கிளியரா இருக்கிறது, இதெல்லாம் வந்து சாதாரணமா ஆண்களுக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப பெண்கள் எல்லாருமே அது மாதிரிதான் இருக்கு. அகந்தை கோர்ல இருக்கு, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா வச்சிருக்காங்க. பெண்கள் வச்சிருப்பாங்க, ஆனா அதுல கொஞ்சம் நெகிழ்வாங்க, அதுல நெகிழ்ந்து கொடுப்பாங்க. லவ் பண்ண போடும் போது அதை நிறைய விட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் போகும். அந்த கூட கண்டிஷன் எல்லாம் விட்டு கொடுப்பாங்க. நான் லவ் பண்ணப்பட்டால் அப்புறம் லவ் பண்ணப்பட வேண்டும் என்று இயங்குகிறவர்கள் பெண்கள், புரியுதுங்களா? லவ் பண்ணப்பட வேண்டும்,
அவன் ஆம்பளை எப்படி இருக்கான், அழகா இருக்கான் அழகா இல்லன்னு இல்ல, அவன் லவ் நல்லா காமிச்சான்னா அவர்களுக்கு அவனுக்கு வந்து இவங்க இரையாயிடுவாங்க, இதுவாயிடுவாங்க. அந்த மாதிரி லவ் பண்ணப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த பாங்கல வந்து ஆணுக்கு வந்துடும். யானா இருக்கட்டும், அந்த அடியா இருக்கு, தன்னை நோக்கி திரும்புறவனுக்கு தெரிஞ்சிடும் இவன் வந்து ரொம்ப ஆன்ம பொருள் வந்து ஒரு புருஷன் மாதிரி இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, இந்து சூக்தங்கள் எல்லாம் புருஷோத்தமன் சொல்லுவாங்க. இவருடைய அண்ணமாச்சாரியாரோட ஒரு பாட்டே இருக்கு, புருஷோத்தமான்னு ஒரு பாட்டே இருக்கு, அத வெங்கடாஜலபதி மேல ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். புருஷோத்தமன், உத்தமமான புருஷன் யாரா இருக்க முடியும், தோன்றாத மறையாத பேரறிவா தான் இருக்க முடியும், நடந்தது ஒரு சாதகனாக உங்களுடைய பிள்ளையாக இருந்து இது என்னுடைய சுய முயற்சி இவ்வளவு நிகழலாம். பெண்மை வெளியில வந்து ஒரு குருவை ஏறிட்டு பார்த்தது இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா என் சாதகனாக இருக்கக்கூடிய உங்க பிள்ளையா இருக்கக்கூடிய என்னுடைய பங்களிப்பு என்னுடைய முயற்சி அப்படின்னு நீங்க சாமி நான் வந்து செஞ்சது என்னுடைய பங்குக்கு முன்னே ஒண்ணு உங்களை ஏறிட்டு பார்த்தது மட்டும்தான். அதுக்கப்புறம் இவ்வளவு நடந்தது உங்களுடைய அந்த பார்வை அந்த அனுகிரகம் தான் இவ்வளவு ஒரு பெண்மை வெளியே கொண்டு வந்து கரெக்டா அணுக வச்சது கொண்டு வந்து எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பா செஞ்சிருந்தாங்க. ஆமா, அது அது வந்து பாத்தீங்கன்னா அவரும் அவன் குருன்ற மனித வடிவில் இருக்கிற ஒரு ஆன்ம பொருளே இல்ல, அவர்கிட்ட கொஞ்சம் கூட கம்மியா இருக்குது அந்த புருஷத்தன்மை. உத்தமமான உத்தமம் வந்து தன்கிட்ட இருக்கு, தன் சொரூபமாவே இருக்குன்னு உணர்ந்தவர் தானே அந்த ஞானியா இருக்க முடியும். அவருடைய பார்வைக்கு முன்னாடி எல்லா சாதகர்களும் பெண்கள் தான். அது இந்த உலகத்தை ஜெயித்த பெரிய மகாவீரனா கூட இருக்கட்டும், புரியுதுங்களா? ஒரு ஒரு அசோகர் வந்து சக்கரவர்த்தின்னு பேரு, அசோக சக்கரவர்த்தி. ஆனா புத்தருக்கு முன்னாடி பெண்ணு மாதிரி பணிஞ்சிட்டார். அங்க வந்து இந்த தைரியம் இந்த வீரம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. வீரம்ன்றது வந்து வீரியம், புரியுதுங்களா? எல்லா வீரியங்களும் புலன்கள்ல வச்சிருக்கிறது பேர் வீரம். வீரம்ன்றது வந்து புத்திய வந்து எங்க வைக்கணும்னு தெரிஞ்சு வைக்கிறது, ஓயாம, புரியுதுங்களா? வீரம் வந்து கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் சம்பந்தப்பட்ட விஷயம். அது வந்து புலன்கள் மூலமா ஜெயிக்கிறது, கர்மேந்திரியங்கள் மூலமா ஜெயிக்கிறது, ஞானேந்திரியங்கள் மூலமா நல்லா பிளான் பண்ணி திட்டமிட்டு செயலாற்றி ஜெயிக்கிறது பேர் வீரம். ஆமா, வீரம்ன்றது வந்து புத்தி வந்து தன்னுடைய யதாஸ்தானம் உண்மையான சொரூபம் எங்க இருக்கு அத பாக்குற தகுதிக்கு வருது. அதுதான் இப்ப வந்து அகந்தைய பார்த்தாதான் முடியும். அகந்தைய பார்த்தாதான் இது இல்லடா அடைச்சி, இது வந்து நிழல். அது இது எப்பேற்பட்ட உலக மகா சக்கரவர்த்தியா இருக்கட்டும், இது நிழல் நகர் அப்படின்னு சொல்லுவாரு அசோகர். மாத்திரம் உணர்ந்திருந்தாருன்னா அப்பேற்பட்ட புத்தருக்கு முன்னாடி இவருடைய வீரமே இல்லைங்க. வெறும் வீரம், வீரம் வந்து மண்டிக்கிட்டுறோம் முதல்லயே. வீரம் வந்து தீரத்துக்கு முன்னாடி, தீரம் ஞானி தான் தீரம், புரியுதுங்களா? தீரன்றவன் என்ன புத்தியை ஜெயிச்சவன், புத்தியினுடைய சலனத்தை உனக்கு அசையறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அருகதை இருக்கு அப்படின்னு பார்த்தவன் வந்து வீரம். அததான் வந்து காயத்ரி மந்திரத்துல சொல்லுவாங்க, யோ யோனஹ ஓம் பூஹு ஓம் சுவஹ ஓம் தபஹ ஓம் தத்தவி துர்வரேண்யம் பர்கோ தேவசிய தீமஹி தீமஹி, புத்தியை புத்தியை ஒளிவிக்கிறவள் தீமஹி. தியோ யோனஹ, புரியுதுங்களா? தியோ தியோ யோனஹ தி யஹ நஹ தியோ யோனஹ பிரச்சோதயாத், என் புத்தியை இந்த பூமண்டலமும் இந்த பூமி பூமிக்குன்னு குடும்ப தலைவனா இருக்கிற சூரியனும் எப்படி வந்து இந்த பூமியை ஒளிர்விக்கிறானோ அந்த மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற மூன்று அகந்தை புத்தி மனம் இதுக்கு மையமா இருக்கிற ஆன்ம சூரியனே நீ என் புத்தியில் ஒளிர்வாய், இதுதான் காயத்ரி மந்திரம். அதுக்குதான் இவங்க பிராமின்ஸ் எல்லாம் வந்து ஆவணி அமிட்டத்துக்கெல்லாம் 108 தடவை ஜெபம் பண்ணுவாங்க, கோவிலுக்கு எல்லாம் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் பண்றதே காயத்ரி மந்திரம்னால மூன்று காயங்கள். மூன்று காயங்கள்னா என்ன? ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், இது அறியாமை என்ற காரண சரீரம். மூன்று காயங்களையும் ஜெயிச்சு வர, மூன்று உடல்களையும் ஜெயித்து எந்த பொருளா நிக்கணுமோ அப்படி நிக்கிற அப்பேற்பட்ட பேரறிவு தான் காயத்ரி.
அது வந்து புத்தியில உள்ளிர் வைக்கிறதுக்கு அவளையே மேல்றாங்க அப்படி வந்து அந்த கவிஞர்கள் இதெல்லாம் கவிஞர்கள் எழுதிய செய்யுள்கள் மந்திரங்கள் காயத்ரி மந்திரம். அதனாலதான் அந்த புத்தி வந்து பெண்ண மாதிரி மாறிடும் மாறிடும் பெண்ணாகவே ஆகிவிடும் எல்லாம் போயிடும். ஒரு ஒரு 15 வயசு பையன் வந்து தன் இயல்பே மாறி அடக்க ஒழுக்கமா 3 வருஷம் அப்படியே அதனால அந்த ஒளியினால பேரறி ஒளியினால ஆகர்ஷிக்கப்பட்டு கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு அப்படியே அந்த குகைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அப்புறம் உலகத்துக்கே கண்ண திறந்து வச்சது இல்ல 1896 அந்த கண்டுபிடிப்புக்கு முன்னாடி வந்து ஆன்மீகமே இல்ல எல்லாம் வந்து உடம்பையும் புத்தியையும் மனத்தையும் வச்சுக்கிட்டு சோகங்களும் அதுவும் இதுவும் சொல்லிக்கிட்டு இங்க வந்து நிகழ்த்தி காட்டியது வாழ்ந்து காட்டியது. சாமி இப்ப வந்து நான் வந்து இப்ப நானு கடைசி கவுண்ட் டவுன்ல நான் வந்து நிக்கிறேன் அப்படின்றது வந்து உணர முடியுது சாமி. இந்த கவுண்ட் டவுன் எந்த ஒரு நிமிடங்கள் நிமிடங்கள்ல கூட முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் முழுக்க முழுக்க நான் சன்னதியை நோக்கி உட்கார்ந்துருவேன் அப்படின்றது வந்து இருக்குது சாமி. இன்னொன்னு சாமி நான் அந்த ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் சாமி அந்த டக்குன்னு மைண்ட்ல இருந்து ஓடி இப்ப நீங்க அந்த பேசிக்கிட்டு இருக்கிறீங்க சாமி என்ன பர்பஸ் இந்த கேள்வி கேட்கணும்ன்றக்கா சாமி கிட்ட பேசுறோம் அப்படின்ற மாதிரி எதுவும் பர்பஸ் இருக்கான்னு பார்த்தா பர்பஸ் தெரியல. ஆனா இந்த பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு ஒரு கொண்டாட்டம் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு சாமி. நான் வந்து ஒரு ஒரு உங்களுடைய ஒரு சீடனா ஒரு குழந்தைய வந்து குருவோட நான் கொண்டாடிட்டு இருக்கிறேன் இப்ப பேசிட்டு இருக்கிறது வந்து பேச்சு இல்ல உரையாடல இல்ல கொண்டாடிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு அதிகமா இருக்கு சாமி. அந்த பெண்மை அப்படின்னு சொல்றதுங்க சாமி அந்த நம்ம முன்னால வந்து உணர்ச்சிகள்ல இருந்து பிறந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது துல்லியமா தெரிஞ்சுங்க சாமி. உங்களுடைய அந்த ஒரு உறவுக்கு அந்த ஒரு தொடர்பு இருந்து இப்ப வர வர இப்ப வந்து உணர்வுகள்ல இருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு அந்த இடையில ஒரு குருகுல வாசம் 19 நிமிஷம் அந்த உரையாடல் வந்தது அது வந்து இப்ப வரையுமே நான் வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு 3வது மனுஷனை பாக்குறேன் சாமி. ஏன்னா அதை எடுத்து மைக் ஆன் பண்ண போறதுக்குனால என்னென்ன பேச போறோம் எதை கொடு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் வரவே இல்ல கடைசியில பெண்ணா நீ ஆன் பண்ணு என்ன வருதோ வரட்டும் அப்படின்னு ஆன் பண்ணதுதான் தாமசன் சாமி அப்படி மலமளமளமளம் கொட்டு அப்படியே வந்து உணர்வு நிலையில இருக்கும்போது அதுவே வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 ஞான நிலையில குருவோட தொடர்பு இருக்கும்பொழுது முன்னால வந்து பெண்மை தான் நம்மளை இழுத்துட்டு போகுது. ஆமா அப்படின்றத ரொம்ப அற்புதமா உணர்றேன் சாமி. இடையில வந்து ஒரு பெண்டிகாஸ்டுக்காரவங்க வந்து ஒரு அம்மா இறந்துட்டாங்க அப்ப வந்து பெண்டிகாஸ்ட் பிஷப்பும் வந்திருந்தாங்க இங்க வந்து அப்ப எல்லாரும் வந்து அந்த கோயில்ல வந்து மாஸ் நடக்குது எல்லாம் ஆளுக்காள் ஒரு மாதிரி பேசிட்டே இருந்தாங்க. அப்ப நான் வந்து சொன்னேன் என் பேர் வந்து ஞானம் ஜெயக்கும் நான் டீச்சரா இருக்கேன் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் வந்து எனக்கு பேரையும் சொன்னாங்க நான் போய் நின்று பேசினேங்க சாமி. அப்ப அந்த கணவன் மனைவி அவங்க வாழ்ந்தப்ப அந்த கணவன் வந்து அவங்கள வந்து அழகா இருந்ததுனால அவங்க அந்த அம்மாவை நேசிக்கல இவர் நேசிச்சதுனால அந்த அம்மா அழகா இருந்தாங்க. அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை அப்படி நடந்துச்சு இவ்வளவு காலமும் வந்து இவ்வளவு முடியாத சூழ்நிலையிலும் அவ்வளவு அழகா அன்போட அன்பு மாறாம வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னது அங்க பெண்டிகாஸ்ட் செமினேரியன்ஸ் எல்லாம் நிறைய உட்காந்துருந்தவங்க நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இந்த பொருள் பிடிக்கல அதனால உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்காது அதனால நீங்க சாப்பிடுங்க இதுக்கு பேர் நேசம் இல்ல இது எனக்கு பிடிக்கும் எனக்கு சாப்பிட்டா இது நல்லது செய்யும் அதனால நீங்க சாப்பிடுன்னு சொல்றதுதான் நேசம் அப்படி ஒரு வாழ்க்கை வந்து அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டாங்க எல்லாம் விட்டுக்கிட்டு நோட்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப சிறப்பா இருந்தது சாமி. சில இடங்கள்ல வந்து அந்த உணர்வு பூர்வமா பேசினா அது எப்படி இருக்குன்றது வந்து எனக்கு தெரியுதுங்க சாமி. அவ்வளவு ஒரு சிறப்பா இருந்ததுங்க சார். உணர்வு பூர்வமா நீங்க பேச முடியாது உணர்வு உபயோகிச்சு பேசுற அப்படியே ரிவர்ஸ் நீங்க உணர்வை வந்து சுவிட்ச் ஆன் பண்ண முடியாது சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. நம்ம ஏங்கி நிக்கிறது ஒண்ணுதான் நம்ம பண்ணக்கூடியது அது பேர் தான் சரணாகதி. சரணாகதி நம்ம எப்ப பாரு வந்து நாம இல்ல இங்க இருப்பது ஜெயக்குமார் இல்ல அவருடைய புத்தி சக்தி இல்ல அவருடைய மனோசக்தி இல்ல அவருடைய உடல் சக்தி இல்ல அவருடைய பிரபஞ்சத்துல உடைமைகள் சக்தி இல்ல எந்த சக்தியும் கிடையாது அதிகார சக்தி கிடையாது எந்த சக்தியும் கிடையாது அறிவு சக்தி கிடையாது எதுவும் கிடையாது. இங்க இருப்பது வந்து அதுன்னு அதுக்கு அது பணிஞ்சுக்கிட்டே இருக்கிறது உணர்வு மையத்திலயும் இருப்போம். உணர்வு மையத்தை நீங்க தனியா தொட்டு கூட பாக்க முடியாது எந்த விதத்திலயும் பாக்க முடியாது. ஆனா நீங்க கரண்ட் நீங்க இல்லாம போனீங்கன்னா அங்க உணர்வே இருக்கும். நம்ம பண்ணக்கூடியது நாம இல்லாம போறதுதான் அதனால உணர்வு சுவிட்ச் ஆன் பண்ணவே முடியாது. அது அப்படி இறங்கிச்சுன்னா நம்ம இளம் கண்டுபிடிக்கிற லெவலுக்கு உணர்ச்சிகளை நல்லா தெரிஞ்சுக்கணும்
இது உடல் உணர்ச்சி, இது அகந்தை உணர்ச்சி, இது எண்ண உணர்ச்சி, இது உடைமைகள் நிறைய இருக்கிறது உணர்ச்சி, இதுல எல்லாம் தடிச்சு கிடக்கறதெல்லாம் தெரியணும். இப்ப வந்து ஒண்ணும் இல்ல எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைப்பு இருந்ததுன்னா அங்க ஒண்ணுமே நடக்காது, நல்லது நடக்காது, பெரிய பொருள் இறங்காது. எனக்கு பணம் இருக்கு நினைச்சா பெரிய பொருள் இறங்காது, எனக்கு படிப்பறிவு இருக்கு, இந்த உலகத்தினுடைய ஞானம் இருக்கு, உலக அறிவு இருக்கு அப்படின்னா இறங்காது. ஏன்னா அதுல வந்து உலகமும் கிடையாது நீ கூட கிடையாது அப்படின்னா நம்மள அழிச்சுக்கிட்டேதான் நம்ம இருக்கணும். நம்மளுடைய நம்மளுடைய தனி உணர்ச்சியினுடைய இருப்பற்ற நிலையே நம்மளுடைய அழிவு நிலை. அதுல வந்து அது வந்து தாண்டவமாடும் உணர்வு, பேர் உணர்வு. அது ஒண்ணுத்த தவிர வேற மார்க்கமே இல்லை. இதை தவிர ஆன்மீகம்னு வேற ஒண்ணும் கிடையாது. இதை தவிர ஆன்மீகம்னு ஒண்ணும் கிடையாது. ஆன்மாவை தரிசிக்கிறத தவிர, பேரறிவு மயமாவே இருக்கிறத தவிர ஆன்மீகம் கூட கிடையாது. சாமி, இப்ப என்னுடைய ஒரு 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 கேள்வி வந்து நான் உங்களுக்கு மேல வைக்கிறேங்க சாமி. சாமி, இப்ப வந்து நம்ம ஆன்ம பொருளுக்கு வந்து தனித்த பார்வை எதுவுமே இல்ல அப்படின்றத வந்து அழகா சொல்லிட்டீங்க சாமி. அப்ப இப்ப நான் வந்து ஒரு தனித்த பார்வை வந்து இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது சாமி, எல்லாத்தையும் பார்க்கறது வந்து ஆன்ம பொருள் அப்படின்றது ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் தனித்த பார்வை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா சாமி, இப்ப நான் என்ன நினைக்கிறேன் சாமி, அந்த அகந்தை வந்து அந்த தனித்த பார்வையோட இருக்குது அப்படின்னு சொன்ன ஆன்ம பொருள்கிட்ட இருந்து சக்தியை வாங்கிதான் அது வந்து அது தனித்த பார்வையாக வருது அப்படின்றத நம்ம இங்க சொல்லிடலாம் சாமி. இல்ல வாங்கி எல்லாம் இல்ல, அது வந்து அறியாமையில வந்து தனி எழுச்சியா ஆன்ம பொருள் மாதிரியே நிக்குது. ஆன்ம பொருள்ல ஆன்ம பொருளுக்கு கொஞ்சம் கூட ஒரு சக்தி கூட இம்மி அளவு குறையாததுதான் அகந்த. அதனாலதான் அதாவது இல்லைங்க, இப்ப வந்து கம்ப்ளீட்டா ஒரு 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 பெரிய கம்பெனியினுடைய இவர் வந்து இனிமே என் பையன் இவன் சோன் சோ யாரையோ ஒருத்தர தத்தெடுக்கிறார், இவர் தான் எல்லாம் இன்சார்ஜ், ஒரே ஒரு டாக்குமெண்ட்ல எழுதி கொடுத்தா போறோம்ல. ஆமாங்க சாமி, எல்லாரும் எல்லாம் என்னுடைய பெயர்ல இருக்கிற தாவர ஜங்கம அனைத்து சொத்துக்கள் கேஷ் அது இது எல்லாத்தையும் இந்த சோன்சோ பெயரிட்ட இவன், இத்தனை வயதுக்காரர், அவன் இவருடைய உறவாக கூட இருக்க வேண்டாம், அவரா சொந்தமா சம்பாதித்த அத்தனைக்கும் ஒரே ஒரு 100 ரூபாய் பேப்பர்லயோ 1000 ரூபாய் பேப்பர்லயோ ஒன்னு எழுதி கொடுத்தா முடிஞ்சு போச்சா இல்லையா? ஆமாங்க சாமி. அத போல வந்து ஆன்ம பொருள் வந்து தனக்குன்னு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு அவன்கிட்ட ஓபன் சீக்ரெட் அது. ஆனா அது இல்லாம துவம்சம் பண்ணது அகந்த. அத பண்ண விடுறதும் அதுதான், அதுவும் ஜோபன். புரியுதுங்களா? ஓ, அப்ப இந்த பார்த்தலாவே இருத்தது இருக்கிறது இல்ல, எல்லாமே அதுதான், எல்லாமே அதுதாங்க. தனி பார்த்தலுக்கு இங்க வந்து ஒரு ஆள் இல்லைங்க. இல்லை, அது வந்து அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவனுக்கு கூட அவன் பார்வையா இருக்கிறதும் அதுதான், நாத்திகனோட பார்வையா இருக்கிறதும் அதுதான், ஞானியனுடைய பார்வையா இருக்கிறதும் அதுதான். இது ஆன்ம பொருள் ஒண்ணுதான் இங்க எல்லாரோட பார்வையா இருக்கு. ஆனா ஆன்ம ஞானிக்கு தன்னை உணர்ந்த ஆன்ம ஞானிக்கு என்ன தெரியும், இந்த பார்த்தல் எல்லாம் கூட அதனுடைய இதுல இருந்து நடக்குது, அதுதான் நானே தவிர என்னுடைய பார்த்தலுக்குன்னு தன்னுடைய பார்த்தலுக்கு அவர் இறங்க மாட்டார். தன்னுடைய பார்த்தல வந்து ஒரு இருப்பற்ற தனி உணர்ச்சியற்ற அதுக்கு இருப்பே அற்ற ஒரு சக்க சாரமற்றது அப்படின்னு அப்படின்னு அவர் இருக்கிறதே வந்து ஆன்ம பொருள்ல இருக்கிறது தான். சாமி, இந்த இந்த இடத்துல சாமி, இப்ப நான் வந்து இப்ப என்னுடைய பௌதியோட இருந்து வெளியில பார்த்தல் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, சில நேரம் நினைவுகள் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா இதை பாத்துட்டு இருக்கிறேன். இப்ப ஒரு டைமிங்ல வந்து சாமி பார்த்தல் எதுவுமே நிகழவே இல்லை, ஏன்னா அந்த உறக்கத்துல அங்க ஒண்ணுமே இல்ல, இங்க வந்து பார்த்தல் எந்த வழியிலயுமே நிகழவே இல்லைங்க சாமி, அது பிளாங்கா இருக்கு. என்னுடைய வெளியில பௌதிக வெளியில வந்து பார்த்தலோ உள்ள நினைவுகளை பார்த்ததோ மற்ற நுகர்தல் கேட்டல் மூலமாகவோ அப்படின்னு சில வினாடிகள் இல்லாம சத்தமா ஒண்ணுமே இல்லாம அப்படியே இருக்குங்க சாமி. ஆமா, அந்த ஒண்ணுமே இருக்கா இல்லாத தருணத்துல ஒண்ணுமே இல்லைன்றது கூட உங்களுக்கு தெரியக்கூடாது.
அப்படி வந்து அது வந்தது போனது தெரியாம, ஆனா அடுத்த எண்ணமோ அடுத்த உணர்ச்சியோ வரும்பொழுது எதையோ நம்ம இழந்துட்டோமேன்னு ஒரு ஏக்கம் வரும், புரியுதுங்களா? எப்படிங்க சாமி இந்த இடத்துல? அதாவது வந்து திடீர்னு ஒரு பொண்ணு நீங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா உங்களுடைய ஒரு கனவு கண்ணியா இருக்கிறவ அந்த மாதிரியான ஒரு முகம் கொண்டாரு, திடீர்னு வந்து உங்களை பாத்துட்டு அப்படின்னு பாத்துட்டு கண்ணை காட்டிட்டு போயிட்டாண்ணா, வானுக்கும் பூமிக்கும் குதிப்பீங்களா இல்லையா? ஆமா சாமி, ஆன்ம பொருளை சொல்றீங்க. ஆமா, ஆன்ம பொருளை அந்த மாதிரி வந்து உங்களை எதிர்பாராம நிலைமலைய வைக்கும். அதுக்கும் காரணம் வாசனை தான், பழைய வாசனை தான், பூர்வ புண்ணிய. ஆமா, பூர்வ புண்ணிய வாசனை வந்து ஆட்கொண்டு உள்ள உழுகிட்டு போயிடும் ஒரு லவ் அஃபேர் மாதிரி. அதாவது இந்த லவ் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க, அப்படி வந்து பண்ணிடும். அது அறுதியிட்ட வேற 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 டைமென்ஷனே இந்த. ஆமா, அது உடல் உணர்ச்சி கிடையாது, எண்ணம் கிடையாது, உங்க கற்பனை கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா சத்தியமா நிகழ்ந்திருக்கும், சத்தியமா நிகழும். தவிச்சவங்களுக்கு நிகழும், தவிச்சிருக்கிறவங்க அவங்க அவங்களுடைய தவிப்பே விளக்க முடியாத தவிப்பா இருக்கும், தவிப்பா இருக்கும். ராமருக்கு வந்து இப்படி இருந்துதான், 9 வயசுக்கு 9-10 வயசுக்கெல்லாம் மனச போட்டு பெசையுமா அவருக்கு. ஸ்ரீராமர் பிறந்தார் இல்லீங்களா, தசரதாரு 9-10 வயசுக்கெல்லாம் வழக்கமான பசங்க விளையாடுற பசங்களோட இருக்க மாட்டாராம். எந்த விதமான ஒரு கேளிக்கை இது இது எல்லாமுமே வந்து அதுக்கு சம்பந்தமே படாத ஒரு பையன் மாதிரி இருப்பாராம். ஆனா 10 வயசு தோற்ற வரணும், 9-10 வயசு தோற்ற வரணும். 9-10 வயசு பையன் வந்து ஒரு கலகலப்பா தன்னை மறந்து உடம்ப மறந்து பேயாட்டம் ஆடணும்ல. அப்படி எல்லாம் ஒரு பையன் இல்லைன்னா அப்பா அம்மா குடும்பம் சுற்றுலா எல்லாத்துக்கும் இது வரும்ல. அப்பதான் வந்து தசரதற்கும் அது புரியல, என்னடா இது, இந்த பையனுக்கு என்னதான் வேணும், அவங்க தன் உயிரே வச்சிருக்காரு அந்த பையன் மேல. என்ன, அவன் தான் தலச்சம் புள்ள, 4 பிள்ளைகள் அவன் தலச்சம் புள்ள, அவனு கோசம்தான் அந்த அஸ்வமேத யாகம் எல்லாம் பண்ணி அது குழந்தை பிறக்குது. அது விஷ்ணு அவதாரம்னு தெரியாது. அப்பதான் வந்து இவர விஸ்வாமித்திரர் கூப்பிடுறாரு, அவருடைய குல குரு. என்ன இவனுக்கு என்ன மனோவியாதி மாதிரி, என்னன்னு தெரியல, விளையாடணும்ல, ஆட்டம் போட்டு அப்படியே தூங்கணும், அடிச்சு போட்டாங்க. கலகலப்பு இல்ல, கேளிக்கை இல்ல, இன்ட்ராஸ்பெக்டிவ் மூட்ல இருக்கான். உள்ளுக்குள்ள எங்க போய் உட்காரலாம், என்ன பண்றான் அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆகி நொக்கப்படுவாரு. அதாவது வாழ்ந்து வாழாம ஒரு பையன் இருந்தானா. அப்புறம் இவர் வந்து ஸ்தூலமா பாக்குறாரு எல்லாத்தையும், புரியுதுங்களா? தசரதர் வந்து சக்கரவர்த்தி இல்ல, அவரு பெரிய இவர் மாதிரி பாக்குறாரு அவரு. அதுவும் இதுவாகல அவருக்கு. அப்படி இருந்தது விஸ்வாமித்திரர் சொல்றாரு, உனக்கு தெரியாது இது என்னன்னு, எனக்கு தெரியும். உனக்கு வந்து வேண்டியது வந்து பெரிய உபதேசம் வேண்டியதா இருக்கு, ஏற்பட்டவன் இல்ல, நீ நினைக்கிற லெவல் கிடையாது. இந்த உலக பொருட்களுக்கும், இந்த ஆடம்பரங்களுக்கும், இந்த மாளிகைக்கும், இந்த கேளிக்கைகளுக்கும் பெரிய பெரிய சொல்லுது, நீ வேற இடத்துக்கு அனுப்பணும், இந்த ஸ்கூல்லாம் சரிப்பட்டு வராது. பிரம்ம உபதேசம், உண்மையான பிரம்ம உபதேசம், ஞான உபதேசம், பொறுமா. அதுக்கு வந்து இவர் வசிஷ்டர் தான் நீ அனுப்பணும். அந்த ஸ்ரீராமருக்கு உபதேசம் யோக வசிஷ்டம் சொல்லிட்டு சயின்ஸ் ஃபுல்லா சயின்ஸ். ஆமா, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு அவ்வளவு கேள்வி கேட்பாரு ராமர், தெரியுமா? 9-10 வயசுக்கு அவ்வளவு நீங்க பேசுறதெல்லாம் அவர் கேட்பாரு 10 வயசுக்கு. இதேதான் புத்தர் கிட்டே நடந்தது. புத்தரும் இதேதான் 9-10-11 வயசுல இருந்து தெரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாரு. 29 வயசுக்கு பீக் ஆயிடுச்சு. என்னோ கல்யாணம் எல்லாம் கட்டி கொடுத்து ஏதாவது பண்ணி பாக்கலாமா எல்லாம் பாக்குறாரு. வாழ்நாத்துக்கு மசியல. இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வெரி வெரி சோசன் சோசன். அது வந்து பழைய இதுல இருந்து வருது வருது. அவங்க அதுக்கப்புறம் அதிர அதிர உட்கார்றாங்க. எனக்கு இப்படிதான் 7 ஏழாம் கிளாஸ் படிச்சிருந்ததுலயே ஆரம்பிச்சது, உடைய ஆரம்பிச்சிருச்சு, குத்தி கொடைய ஆரம்பிச்சிருச்சு, கொடைய ஆரம்பிச்சு பீச்சு போட்டுரும், பீச்சு போட்டுரும். நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் எனக்கு 12 வயசு 11 வயசு வந்துச்சு. 11 வயசுல இருந்து எல்லாரோடையும் இருப்பேன், ஆனா இருக்கவே மாட்டேன் உள்ள. நான் இவங்களா மாதிரி இருக்க மாட்டேன், உடம்பா இருக்க மாட்டேன். அப்படி வந்து ஒரு ஒரு வேதனை, எப்ப பாரு என்னமோ வேதனை. உள்ளுக்குள்ள தேடும்,
கரெக்டா அந்த சமயத்துல எனக்கு ரொம்ப அருமையான என்னுடைய பாட்டி அம்மாவுடைய அம்மா அவங்க இறந்தாங்க. அதை நேரம் பார்த்தேன், இன்னும் ஆரம்பிச்சிருந்து